பீட்டர் அல்ஃபோன் சார் வணக்கம். அதாவது ஆளுநரோட இந்த லேட்டஸ்ட் இந்த செய்தி குறிப்பை எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி நீக்கம் அப்படிங்கிற அந்த செய்தி குறிப்பை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது கடந்த திங்கட்கிழமை வந்து நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து இந்த வழக்குல பேசுகின்ற போது அவர் ஒரு கருத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இந்த சட்டத்துல வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ பதவி இழக்கின்ற சூழ்நிலை எப்பொழுது வருகிறதுன்னு சொன்னால் அவர்கள் ஒரு குற்றத்துல வந்து 2 ஆண்டுகளுக்கு மேல் கண்டிக்கப்பட்டால் ஒழிய வேறு எந்த முகாந்திரத்தின் அடிப்படையிலும் அவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியாதாங்க சட்டம் அப்படிங்கறத வந்து தெளிவாக சொல்லிவிட்டு அவர் ஒரு கேள்வியை கடைசியில் வைக்கிறாரு. ஆளுநர் என்ன செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்தா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு வந்து அவர் தலைமை நீதிபதியை அவமானப்படுத்துகிற வேலையைத்தான் இன்றைக்கு அவர் வந்து செய்திருக்கிறார். நம்ம வந்து இத வந்து ஒரு சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றுல ஏறக்குறைய அரசியல் சாசன சட்டம் வந்து அமலுக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரை இதை போன்ற ஒரு அவமதிப்பு, அரசியல் சட்ட அவமதிப்பு என்றுமே நடந்தது. இது வந்து நாளைக்கு வந்து இதை ஒண்ணு அனுமதித்தோம்னு வைத்துக் கொள்ளுங்க, இதை போன்ற நடவடிக்கைகளை வைத்தால் நாளைக்கு எந்த மாநிலத்திலும் எந்த மாநில அமைச்சரவை முழுமையுமே நீக்கலாம். நீங்க வந்து ஒரு 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 பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ உண்டாக்குனாருன்னு வச்சுங்க, முதலமைச்சரே நீக்கினார்னு வைத்துக் கொள்ளுங்க, அப்ப அது எவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ். அது வந்து ஓட்டு போட்ட மக்களை வந்து அவமதிக்கிற ஒரு பெரிய கொடுமையான ஒரு ஜனநாயக படுகொலை அல்லவா இது வந்து? எப்படி வந்து இது வந்து சாதாரண விஷயமாகவே இது வந்து அகில இந்திய அளவுல அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போராட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக போடுதல். இத நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது இவரா செய்திருப்பாருன்னு நான் நினைக்கல. அவருக்கு அங்கிருந்து சொல்லப்படாவிட்டால் இதை செய்வதற்கான தைரியம் இருக்குமா? ஏன்னா இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இப்போ அரசியல் சாசன சட்டப்படி அது நிறைய நண்பர்கள் நம்முடைய டி கே எஸ் இளங்கோவன் கூட மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம். அதாவது இப்ப என் கண் எதிரே ஒரு கொலை நடக்கிறது, அந்த கொலைக்கு வந்து நான் தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அதற்கு வந்து சட்டம் வந்து ஒரு நீதிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. காவல்துறையினுடைய கண்காணிப்பாளரோ அல்லது பெரிய ஐஜியோ டிஐஜியோ டிஜிபியோ முதலமைச்சரோ உள்துறை வச்சிருக்கிற அமைச்சரோ அதுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதற்கு ஒரு மாவட்ட அமர்வு நீதிபதி தான், அதுக்கு உள்ள அது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க முடியாது. அதை போல ஒரு வழிப்போக்கனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ, ஒரு குற்றம் சம்பவம் நடக்கின்ற போது அதை பார்க்கின்ற அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தான் இன்னைக்கு வந்து அமைச்சரவையை பொறுத்தவரை நம்முடைய ஆளுநருக்கு உள்ள அதிகாரம். அதுக்கு மேல ஒண்ணு அவருக்கு அதிகாரமே இல்லை. ஆகவே இந்த சூழ்நிலையில வந்து இதை போன்ற ஒரு ஒரு தவறான முன்னுதாரணத்தை வந்து யாரும் தட்டி கேட்காமல், இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே உள்ள பிரச்சனை இல்லை, இது தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமே உள்ள பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்து எங்கெல்லாம் பாஜக இல்லாத அரசுகள் இருக்கின்றனவோ அந்த அரசுகளுக்கு எல்லாம் இது தலைமையில் தூங்குகிற கத்தி. அந்த ஆளுநர் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த அமைச்சரவை நிற்கலாம். இதுக்கு என்ன காரணம்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டை முழுமையாக முடக்க வேண்டும். ஏன்னா வந்து சிஎம் வந்து ஒரு 3-4 நாட்கள் வந்து டாப் கியர்ல போறாரு, அவர் உடனே வந்து ஒவ்வொரு திட்டமா எடுக்கிறாரு. இன்னைக்கு வந்து சிஎஸ் மாத்தியாச்சு, டிஜிபியை மாத்தியாச்சு, பலவிதமான முன்னெடுப்புகளை எடுக்கிறாரு. இதை வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பலவிதமான திட்டங்களை வந்து எப்படி நிறைவேற்றுவது, உதாரணமாக இந்த பெண்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுப்பதற்கெல்லாம் உள்ள அடிப்படை பணிகளை எல்லாம் துவங்கி விட்டார். இது என்ன நினைக்கிறாருன்னா, இதை செயல்படப்படக்கூடாது. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்து ஒரு செயலற்ற அரசாக ஆக்க வேண்டும், அதனுடைய முதல் ஆரம்ப பூச்சிக்குறி தான் இது. ஆகவே இதை வலுவாக நீதிமன்றத்திலே வந்து தமிழக அரசு மேற்கொள்ளட்டும், அரசியல் ரீதியாக இதை அகில இந்திய அளவில் உடனடியாக அனைத்து முதலமைச்சருடைய கூட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இந்த பிரச்சனையை வந்து அந்த அளவுக்கு இதை ஒரு சீரியஸான விஷயமா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், இதுக்கு டைம் வேண்டாமா நமக்கு? இது வந்து ஒரு வந்து நீங்க அதிகாரிகள் மத்தியில ஒரு பயம் வரும்ல, நீங்க அவங்க எப்படி வந்து அவங்க செயல்படுவாங்க, இந்த கவர்னர் வந்து மந்திரிகளை எப்படி பண்றாரு, நம்ம எந்த மாதிரி பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்கல்ல. இது வந்து உள்துறை அமைச்சருக்கு தெரியாமலையா பண்ணிருப்பாரு? இன்னைக்கு உள்துறை அமைச்சர் நினைத்தால் என்ன செய்ய முடியும், எவ்வளவு அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிறது? இதையெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு தரப்புக்கும் வந்து சென்டிங் ஷாக் வேவ்ஸ். அதை நடக்கிறதா நடக்கலையாங்கிறது வேற விஷயம், ஆனா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருவதையே நாம் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்படி வந்து ஒரு ஆளுநருக்கு வந்து இப்படி ஒரு அமைச்சரை வந்து முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் நீக்கலாம்,
ஒரு எண்ணம் வருவதே ஒரு மிகப்பெரிய அழிவின் ஆரம்பம் என்று நான் சொல்லுகிறேன். அதாவது அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஆட்சியும் அதனுடைய வீச்சும் தாக்கமும் ஒரு மூலையிலே வந்து அழுக துவங்கி இருப்பதனுடைய அடிப்படையில் தான் இதை போன்ற உத்தரவுகளை மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி கவர்னர் வந்து ஒரு அவரே இப்படிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? அதை வந்து எல்லாருமே வந்து இது திமுகவுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, நம்முடைய தமிழக அரசுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, இந்திய அளவில் எல்லா கட்சிகளும் இதை எடுத்து இதை வந்து ஒரு இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஆளுநர் உட்கார்ந்து கொண்டு அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து செயல்பட விடாமல் முடக்குவதும் அவர்கள் சொல்வதை கேட்க நிர்பந்திப்பதும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து அந்த சிறப்பு அரிசி திட்டம் போட்டாங்க, எல்லாருக்கும் அரிசி கொடுக்கற திட்டம். உடனே மறுநாள் என்ன பண்ணிட்டு இருந்தது ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு அரிசி கொடுத்ததே நிப்பாட்டிடுச்சு. அப்போ எப்படிதான் வந்து மாநில அரசுகள் வந்து ஆட்சி நடத்த முடியும்? சோ அந்த போன்ற கேள்விகள் இன்னைக்கு வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது ஒரு வந்து பெரிய வேட்டு அல்லவா? கூட்டாட்சி தத்துவத்தை வந்து அடிமடியில கை வைக்கிற மாதிரி இது, இதை அனுமதிக்க கூடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.